ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ப்ரொக்கோலி வச்சு எப்படி பராத்தா செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பராத்தாவுக்கு மாவு பெனஞ்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்தேன். அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே மாவு பிசைஞ்சாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கு பிறகு இதை அப்படியே விட்டுடலாம் ஒரு 30 நிமிஷம் வரையும். மாவு ஊற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பராத்தாவுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி எடுத்தாச்சு, அதை வந்து நல்லா சுடுதண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது ஒவ்வொரு பீஸாக வந்து கிரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா மிக்சியில் நம்ம அப்படியே இந்த சின்ன சின்ன பீசஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்று சுற்றினோன்னா அப்படியே நல்லா கிரேட் பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொக்கோலியும் கிரேட் பண்ணியாச்சு. அடுத்தது இதை குக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானோன்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன் 1 டீஸ்பூன் போல். ஜீரகம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சது பிறகு 2 பூண்டு சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 பச்சை மிளகாய் அதையும் நறுக்கியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்குனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 வெங்காயம் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்குனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலி நம்ம ஆட் பண்ணது பிறகு ஒரு 4 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலாவோட சேர்த்து ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வரையும் குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பராத்தாவோட ஸ்டஃப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு ஊற வச்சுருந்தோம், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பால் சைஸாக பிரிச்சுக்கலாம். பிரித்தது பிறகு 1 பால் சைஸை எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணதுக்கு பிறகு ரோலரை வச்சு நம்ம கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக தேய்ச்சதுக்கு பிறகு சென்டரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை ஆட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஸ்டஃப் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாவு தேய்க்கிறது ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சீல் பண்ணது பிறகு தேய்ச்சா வெளியில் வராது ஸ்டஃப். ஸோ நான் சென்டரில் ஸ்டஃப் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி லேசாக அப்படியே தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டஃப் ஆட் பண்ணது பிறகு தேய்க்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாகவே தேய்க்கணும். நம்மளோட ஃபுல் ஃபோர்ஸை வந்து இதில் அப்ளை பண்ணக்கூடாது, இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்டஃப் வந்து வெளியில் வந்துடும். ஸோ ஒரு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. தவா சூடானது பிறகு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்க பராத்தாவை நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் நல்லா குக் பண்ணணும். 1 சைடு குக் பண்ணணும், இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆயிலும் பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கருகாது, அதே மாதிரி எல்லா சைடும் நல்லா குக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்க பராத்தாவையும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுட சுட நம்மளோட ப்ரொக்கோலி பராத்தா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தயிர், அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாத்தூள் தூவியிருக்கேன். பராத்தாவோட பெஸ்ட்டு காம்பினேஷன் தயிர், அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் தான் எடுத்து வச்சுருந்தேன். சுடு சுட நம்மளோட ப்ரொக்கோலி பராத்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பராத்தாவும் நல்லா சுட சுட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்கும் போது தெரிஞ்சு நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. உள்ளே இருக்க ஸ்டஃப்பும் நல்லாவே குக் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தயிரில் டிப் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் வந்து சாப்பிட்லான்னு எடுத்தேன். டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நம்ம ட்ரை மேங்கோ பவுடர் சாட் மசாலா ஆட் பண்ணதுனால நல்லா புளிப்பு தன்மையோடு செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.